கேப்டன் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் திடீரென குவிக்கப்படும் காவல்துறையினர், பொதுமக்களிடையே பதட்டம் அதிகரிப்பு. அதாவது சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் விஜயகாந்தின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் முன்பு தகவல் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்கத் தலைவர் நாசர், ஆர் கே செல்வமணி, லிங்குசாமி உள்ளிட்ட திரையுலகத்தினர் விஜயகாந்தை இன்று மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். தற்போது அவர் பேச முடியாத நிலையில் இருப்பதால் குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களிடம் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்துள்ளனர். விஜயகாந்தை சந்தித்த பின்பு நடிகர் நாசர் ஊடகங்களுக்கு கொடுத்துள்ள பேட்டியில், சமீப நாட்களாக செய்திகளில் விஜயகாந்தின் உடல்நிலை பற்றி வரும் செய்திகள் அனைத்தும் மிகையானவையாகவே தெரிகிறது. நாங்கள் தலைமை மருத்துவரையும் பார்த்தோம். அவர் வருவார், உங்கள் எல்லாரையும் பார்ப்பார் என மருத்துவரே சொல்லியிருக்கிறார். அதனால் தயவுசெய்து விஜயகாந்தின் உடல்நிலை பற்றிய செய்திகளை மிகைப்படுத்த வேண்டாம் என்றும், அப்படி செய்திகளை பரப்பாதீர்கள் என்றும் நடிகர் நாசர் கேட்டுக்கொண்டார். விஜயகாந்தின் உடல் உறுப்புகள் நன்றாகவே செயல்படுகின்றன. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கேப்டன் எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இப்போதும் இருக்கிறார். அவர் விரைவில் குணமடைவார் என நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவருக்கு இன்ஃபெக்ஷன் இருப்பதால் நாங்கள் முகமூடி அணிந்து கொண்டு வெளியில் இருந்துதான் விஜயகாந்தை பார்த்தோம் என்று கூறினார்கள். மேலும் இவர்கள் இப்படி நல்ல விதமாகவே சொன்னாலும், தற்போது திடீரென நடிகர் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மியாட் மருத்துவமனையில் போலீசார்கள் குவிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனால் கேப்டனுக்கு விபரீதமாக ஏதும் நடந்துவிட்டதா என்ற பதட்டம் பொதுமக்களிடையே நிலவி வருகிறது. இதற்கு உடனடியாக மருத்துவமனை தரப்பு விளக்கம் தராவிட்டால் பொதுமக்களிடையேயான பதட்டம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புகள் உள்ளது. மேலும் கேப்டன் நல்லபடியாக குணமடைந்து மீண்டு வர வேண்டும் என்பதே நம் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.